உங்கள் அற்புதத்தின் நேரத்திற்கு யாவரையும் அன்புடன் அழைக்கிறோம். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் வாழ்க்கையில் பல காரியங்களுக்காக ஜெபம் பண்ணியிருப்பீங்க. அந்த ஜெபத்துக்கு ஆண்டவர் பதிலையும் கட்டளையிட்டிருப்பார். ஆனால் சில காரியத்துக்கு ஜெபம் பண்ணும்போது, இவ்வளோ நாளாக நான் ஆண்டவர்கிட்ட கேட்டுட்டேன், முறையிட்டுட்டேன், அவரை பார்த்து கதறி இருக்கிறேன், ஆனால் இந்த முக்கியமான ஒரு காரியத்தில் எனக்கு இன்னும் பதில் வரலையே, நான் எதிர்பார்த்துருக்கிற ஒரு முடிவு எனக்கு வரலையே, இதுக்காக நான் எப்படி ஜெபம் பண்ணுறது அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். இதே குழப்பம் என் வாழ்க்கையில் இருந்திருக்கு. ஆண்டவரே, இந்த காரியத்தில் நான் எதிர்பார்க்குற பதில் இன்னும் வரல, இதுக்கு நான் எப்படி தான் ஜெபம் பண்ணுறது, எப்படி உங்கள்கிட்ட பதில் பெற்றுக்கொள்கிறது அப்படின்ற ஒரு கேள்வி உங்களுக்குள்ளே இருக்கலாம். ஆண்டவர் எப்படிப்பட்ட ஜெபத்துக்கு அவர் பதில் கொடுக்கிறார் அப்படின்னு இந்த நேரத்தில் நம்ம வாசிக்க கேட்கலாம். 1 யோவான் 5:14, நாம் எதையாகிலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பதே அவரை பற்றி நாம் கொண்டிருக்கிற தைரியம். எப்போ அவர் நம்மளுக்கு செவி கொடுத்து ஆண்டவர் பதில் கொடுக்கிறாரு, அவருடைய சித்தத்தின்படி கேட்டால்தான் ஆண்டவர் வந்து ஜெபத்துக்கு பதில் கொடுக்கிறார். எப்படி வேணாலும் ஜெபம் பண்ணலாம், வாயில் வந்ததெல்லாம் ஜெபிக்கலாம், அது நீங்கள் விரும்புகிறது. ஆனால் ஆண்டவருடைய சித்தம் என்னதோ அப்படி ஜெபிக்கணும் அப்படின்னு ஆண்டவர் விரும்புகிறார். அப்போ அவருடைய சித்தத்தின்படி கேட்டாதான் நம்ம அந்த ஜெபத்துக்கு பதிலை பெற்றுக்கொள்ளுகிறோம் அப்படின்றதான முழு நம்பிக்கை உங்களுக்கு இருக்கும். அடுத்த வசனத்தை வாசிக்க கேட்கலாம். நாம் எதை கேட்டாலும் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்று நாம் அறிந்திருந்தோமானால் அவரிடத்தில் நாம் கேட்டவைகளை பெற்றுக்கொண்டோம் என்று அறிந்திருக்கிறோம். முதல் வசனத்தில் நம்ம வாசித்தோம், அவர் சித்தத்தின்படி இப்போ நாம் அவரிடத்தில் கேட்டுக்கொள்ளுகிறதை பெற்றுக்கொள்ளுகிறோம் அப்படின்னு விசுவாசிக்கிறோம். விசுவாசிச்சு கேட்கிறவங்களுக்கு ஆண்டவர் கொடுக்கிறார் அப்படின்னு பார்க்குறோம். விசுவாசமுள்ள ஜெபம் மிகுந்த பயனுள்ளதாய் பலனுள்ளதாய் இருக்கிறது அப்படின்னு வேதத்தில் நம்ம வாசிக்கிறோம். அப்போது ஆண்டவருடைய சித்தம் இந்த காரியத்தில் எப்படி ஜெபம் பண்ணுறது அப்படின்னு உங்களுக்கு தெரியுமா, எனக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரியாது. ஒரே காரியத்தை குறித்து ஜெபம் பண்ணுறதுக்கு கிட்டத்தட்ட 25 விதம் இருக்கும். சில காரியங்களை கட்டி ஜெபம் பண்ணலாம், பிசாசை கட்டி ஜெபம் பண்ணலாம். சில காரியங்களுக்கு கட்டளையிட்டு ஜெபம் பண்ணலாம். சில காரியங்களுக்கு விண்ணப்ப ஜெபம் பண்ணி மன்றாட்டு ஜெபத்தை ஏறெடுக்கலாம். ஆனால் ஒரு காரியத்தை எப்படி ஜெபம் பண்ணணும் அப்படின்றது எனக்கு தெரியாது. அதான் வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம். ரோமர் 8:26 வாசிங்க பார்க்கலாம். ரோமர் 8:26, அந்தபடி ஆவியானவரும் நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார். நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது இன்னதென்று அறியாமல் இருக்கிறபடியால் ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார். எப்படி ஜெபம் பண்ணணும் அப்படின்னு படைக்கப்பட்ட எனக்கு தெரியாது, உங்களுக்கு தெரியாது. ஆனால் பிதாவோட எப்பவும் பக்கத்தில் இருக்கிற ஆவியானவர் அவரே உங்களோட இருக்கிறார், என்னோட இருக்கிறார். அவருக்கு என்ன தெரியும், எப்படி ஜெபிக்கணும்னு தெரியும். பிதாவின் சித்தம் இந்த நேரத்தில் எப்படி ஜெபம் பண்ணணும் அப்படின்றத தெரிந்தவர் பிதாவோடு கூட இருக்கிற இயேசு கிறிஸ்து மற்றும் ஆவியானவர். பைபிளில் போட்டிருக்கு, நம்முடைய பலவீனங்களிலே ஜெபம் பண்ண உதவி செய்கிறவர் பரிசுத்த ஆவியானவர் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஒரு நாள் ஒரு இக்கட்டான காரியத்தை குறித்து நான் சிந்திச்சுட்டு இருக்கும்போது, சில பிரச்சனைகளில் இருக்கும்போது, ஒரு அருமையான என்னுடைய நண்பர் ஒரு பாஸ்டர் என்னை பார்க்குறதுக்கு வந்தார். அப்போ அவர் ஒவ்வொரு காரியத்தையாக பற்றி விசாரிச்சுட்டு இருந்தார். எல்லாம் நல்லா இருக்கிறோம் பாஸ்டர் அப்படின்னு சொன்னேன். அப்போ ஒரு காரியத்துக்கு வரும்போது, இந்த பிரச்சனை உங்கள் வாழ்க்கையில் எப்படி இருக்குன்னு சொன்னார், என்கிட்ட விசாரித்தார். நான் ஒவ்வொரு காரியமாக அவர்கிட்ட அடிக்கிட்டே போனேன். நான் உள்ளே யோசித்தேன், இதுக்கு மேலே இந்த காரியத்துக்கு எப்படி ஜெபம் பண்ணணும்னு எனக்கு தெரியல. எல்லா விதத்துலேயும் ஜெபம் பண்ணி பார்த்தாச்சு. அப்போ அந்த பாஸ்டர் என்கிட்ட வந்து கேட்டார், பாஸ்டர், தேவ சித்தத்தின்படி ஜெபம் பண்ணுறதுக்கு உதவி செய்கிறது ஆவியானவர் மாத்திரம்தான். இந்த காரியத்தில் எப்படி ஜெபம் பண்ணணும்னு உங்களுக்கும் தெரியாது, எனக்கும் தெரியாது. அவர் சொன்னார், அந்நிய பாஷையில் பேசி ஜெபம் பண்ணுங்க பாஸ்டர். அப்போது அந்நிய பாஷை பேசி நான் ஜெபம் பண்ணுறேன், ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறேன். ஆவியானவருடைய அன்பு எனக்குள்ளாக பெருக்கெடுத்து ஒரு ஊற்று போல ஓட ஆரம்பிச்சுது. சில பேர் மேலே எனக்கு வருத்தம், கோபம், சில வேளையில் ஆத்திரம்.
ஆனால் அந்நிய பாஷை பேசி ஜோம் பண்ணும்போது ஆண்டவர் எப்படி ஜோம் பண்ணணும்னு விரும்புகிறாரோ அப்படிப்பட்ட வார்த்தைகளை ஆண்டவர் என்ன பேச வைக்கிறாரு, அந்நிய பாஷையில் பேச வைக்கிறாரு. ஆவியானவர் எனக்காக விண்ணப்பம் பண்ணுறத என்னால் உணர முடிஞ்சது. நான் என்ன காரியத்தை குறித்து, யாரை குறித்து கோபமாக இருந்தேனோ, சில வேளையில் வெறுப்பாக இருந்தேனோ, அவங்கள குறித்ததான ஒரு மனதுருக்கத்தை ஆண்டவர் எனக்கு கொடுத்தார். அன்போடு கூட ஜெபிக்க, ஆவியானவருடைய வழிநடத்துதலோடு கூட ஜெபிக்க ஆண்டவராகிய கர்த்தர் உதவி செய்தார். உங்கள் வாழ்க்கையில் நான் இதுவரைக்கும் இந்த காரியத்துக்காக ஜோம் பண்ணி நான் ஒரு நல்ல முடிவை பார்க்கலையே, நீங்கள் எதை குறித்து யோசிக்கிறீங்களோ அந்த காரியத்தை தேவனுக்கு முன்னால் வச்சு அந்நிய பாஷை பேசி ஜோம் பண்ணுங்க. கர்த்தரை உங்களுக்கு முன்னால் நிறுத்தி அந்நிய பாஷை பேசி ஜோம் பண்ணுங்க. நான் உங்களுக்கு கண்டிப்பாக சொல்ல முடியும், ஆண்டவர் விரும்புகிற மாதிரி நீங்கள் அந்த காரியத்துக்காக ஜெபிக்க தேவன் உதவி செய்வார். அந்த ஜெபம்தான் ஆண்டவர் இடத்துலேருந்து பதிலை பெற்றுத்தரும். நீங்கள் விரும்புகிற மாதிரி ஜெபிக்கிறதில்ல. நான் ஒரே காரியத்துக்காக 25 விதமாக ஜெபிக்க முடியும், ஆனால் அது எனக்கு பதிலை பெற்றுத்தராது. ஆவியானவர் தெய்வம் என்ன விரும்புகிறாரோ அவருடைய சித்தத்தின்படி ஜெபிக்கும்போது, அப்படி கேட்கும்போது அவருடைய சித்தத்தின்படி தான் அவர் நமக்கு பதிலை கொடுக்கிறார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அவருடைய சித்தம் எங்கே அடங்கி இருக்கிறது? கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவினுடைய கல்வாரி சிலுவையில் அடங்கி இருக்கிறது. அந்த இடத்துல எல்லா பாவங்களுக்கும் முடிவு வந்தது. என்ன பாவத்திலையும் நீங்கள் இருக்கலாம், அந்த பாவத்துக்காக ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே அவர் ஜீவனை கொடுத்து அவர் மரித்தார். 3வது நாளில் எழுந்ததான அந்த இயேசு அவர் சொன்னார், நான் போய் உங்களுக்கு ஒரு தேற்ற வாழ்னாகிய ஆவியானவரை உங்களுக்கு அனுப்பி கொடுப்பேன் என்று ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து சொன்னார். அவர் இந்த உலகத்துக்கு ஆவியானவர் வரும்போது அந்நிய பாஷைகளை சீஷர்கள் பேசினார்கள். அப்போஸ்தலர் 2வது அதிகாரத்தில் எல்லாரும் அவர்கள் ஒருமனப்பட்டு ஓரிடத்தில் கூடியிருந்த போது வெவ்வேறான பாஷைகளை பேசினார்கள். அதனால் என்ன நடந்தது? கிட்டத்தட்ட 3000 பேர் அந்த நாளில் இந்த ஆண்டவருடைய அதிசயத்தை பார்த்து சபையில் சேர்க்கப்பட்டார்கள் அப்படின்னு சொல்லி நம்ம வாசிக்கிறோம். பவுல் அப்போஸ்தலர் இந்த அனுபவத்தை குறித்து சொல்லும்போது, இயேசுவினுடைய சிலுவை அதனால் வெளிப்பட்டதான பரிசுத்தாவியானவரை குறித்து சொல்லும்போது என்ன சொல்றாருன்னு நம்ம வாசிக்க கேட்கலாமா? 1 கொரிந்தியர் 1:18, சிலுவை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாய் இருக்கிறது, ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவ பலனாய் இருக்கிறது. பாருங்க, ஒரு ஆள் கெட்டு போகணும் அப்படின்னு யோசித்துட்டா, நான் உருப்படாம போகணும், பாவத்திலே இருந்து சாகணும் அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு வந்து சிலுவை பிடிக்காது. இயேசு உங்களுக்காக மரித்தார் அப்படின்னு சொன்னா உங்களுக்கு பிடிக்காது. ஏன்? நீங்கள் கெட்டு போகணும்னு நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்க. அதை பேசுகிற ஒருவேளை என்ன கூட உங்களுக்கு பிடிக்காது, பரவாயில்ல. ஆனால் பிடிக்குதோ பிடிக்கலையோ, உங்களுக்காகவும் ஆண்டவராகிய இயேசு சிலுவையில் மரித்தார். கெட்டு போகிறவர்களுக்கு சிலுவையை குறித்த உபதேசம் பைத்தியமாக இருக்கிறது. ஆனால் ஓ, என்னை கடவுள் மீட்டெடுக்கிறதுக்கு என்ன வழி வச்சிருக்கிறாரு அப்படின்னு அந்த சிலுவையை பார்க்குறவங்களுக்கு, அதனால் மீட்டுக்கொள்ளப்படுகிறவர்களுக்கு அது தேவ பலனாக இருக்கிறது. நம்ம வாசிக்க கேட்டோம் இதுக்கு முந்தின எபிசோடுகளில் என்ன வசனம், தேவனுடைய ராஜ்யம் பேச்சினாலே அல்ல பலத்தினாலே உண்டாயிருக்கிறது. சிலுவையை குறித்த உபதேசம் அது தேவனுடைய ராஜ்யத்துக்கு உட்பட்டது. அது கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாக இருக்கிறது, ஆனால் மீட்கப்படுகிற நமக்கோ அது தேவனுடைய பலன். சிலுவை என்பது ஆண்டவருடைய பலவீனத்தை காண்பிப்பதல்ல, அல்லாட்டி கடவுளுடைய கோழைத்தனம் அல்ல, சர்வ வல்லமையுள்ள ஆண்டவருடைய மன்னிப்பின் மாண்பை, அந்த ஆசீர்வாதத்தை உலகத்திற்கு வெளிப்படுத்துகிறதான ஒரு பெரிய வெளிப்பாடாக இருக்கிறது. அது உங்களுடைய வாழ்க்கையிலே தேவ பலனாக இருக்கிறது. பலவீனத்திலே அவருடைய கிருபை, தேவனுடைய கிருபை பூரணமாய் விளங்கும். வேத புஸ்தகத்தில் தீர்க்கதரிசி ஒரு இடத்துக்கு போயிருக்கும்போது அந்த இடத்துல இருந்ததான தண்ணி வந்து அவ்வளவு கசப்பாக இருந்தது, மாறா மாதிரி குடிக்க முடியல. அந்த நேரத்தில் ஆண்டவர் தீர்க்கதரிசிக்கு ஒரு வார்த்தையை சொல்கிறாரு, என்னன்றதை வாசிக்கலாமா?
ஒன்று ராஜாக்கள் 2:21 அவன் நீரோற்றண்டைக்கு போய் உப்பை அதிலே போட்டு இந்த தண்ணீரை ஆரோக்கியமாக்கினேன், இனி இதனால் சாவும் வராது நிலப்பாழும் இராது என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றான். அந்த தண்ணிக்குள்ள உப்பை போட்ட பிறகு அந்த தண்ணி வந்து ஆரோக்கியமாயிடுச்சு, அதை குடிக்கலாம். இயேசு சொன்னார், நீங்கள் உலகத்துக்கு உப்பா இருக்கிறீர்கள். ஆண்டவர் உங்களை உப்பா மாத்தி இப்படிப்பட்டதான கசப்பு நிறைந்ததான அந்த இடங்களில் உங்களை போடும்போது அந்த இடத்துல நீங்கள் ஆண்டவருக்காக ஆசீர்வாதமான உப்பாக மாறி அங்கே இருக்கிற கசப்பான தண்ணீரை மதுரமாக ஆண்டவர் உங்களை மாற்றுகிறார். இன்றைக்கி இந்த வார்த்தைகளை பேசி கொண்டிருந்ததான என்னுடைய வாழ்க்கையில் எத்தனையோ கசப்புகள் வெறுப்புகள் இருந்தது, ஆனால் அதன் மத்தியில் ஆண்டவர் என்னை கட்டி என்னை உருவாக்கி உப்பாக மாற்றி இந்த வார்த்தைகளை உங்களோடு கூட பேச உங்கள் வாழ்க்கையில் உப்பு போட ஆண்டவர் உதவி செய்தார். இந்த வார்த்தைகளின் நிமித்தமாக கசப்பு நிறைந்ததான உங்கள் வாழ்க்கையை ஆண்டவராகிய இயேசு மதுரமாக மாற்றுகிறார். இந்த பாடலில் இங்கே இருக்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளோடு கூட சேர்ந்து ஆண்டவரை துதிச்சு அடுத்தது ஜெபத்தில் ஒருமனப்படுங்க. இந்த வார்த்தைகளை கேட்டு ஒருமனப்பட்டவர்கள், ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், உங்கள் அற்புதத்தை நீங்கள் இப்பொழுது பெற்றுக்கொள்ளுங்கள். என்னை காப்பார், மார்போடனைப்பார், கண்ணீர் துடைப்பார், தயை கூர்வார், எனக்கென்றும் இயேசு மாத்திரம், என்னை மீட்ட கர்த்தர் மாத்திரம், என் பிரியனே இயேசு மாத்திரம். ஒவ்வொருத்தருடைய குடும்பத்திலையும் சமாதானம் இறங்கட்டும் ஆண்டவரே. ஓ, எனக்கு பிள்ளை இல்லையே அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தருடைய கண்ணீரையும் நீங்கள் பார்க்குற தேவனாக இருக்கிறீங்க ஆண்டவரே. ஆண்டவரே, ஒவ்வொருத்தருக்கும் பிள்ளை பாக்கியத்தை நீங்கள் கட்டளையிடுங்க ஆண்டவரே. கட்டுகளில் இருக்கிறவங்க, ஓ பணப்பிரச்சனைகள், ஓ கடன் பிரச்சனைகளில் இருக்கிறவங்க, ஒவ்வொருத்தருடைய குடும்பத்திலையும் ஒரு சமாதானத்தில் கட்டளையிடுங்க ஆண்டவரே. ஒவ்வொருத்தரும் இந்த மாதிரி இருக்கிற கட்டுகளிலிருந்து முழுமையாய் விடுதலை அடையணும் ஆண்டவரே. முழுமையாய் விடுதலை அடையிறது மாத்திரம் இல்லாமல் உங்களையே மாத்திரமே முழுவதுமாக சேவிக்க கிருபைகளை தாங்க ஆண்டவரே. ஒவ்வொருத்தரும்
தனித்தனியாய் பேர் பேராய் ஆசிர்வதிக்கப்படுன ஆண்டவரே. அன்னாளுக்கு ஒரு அழகான ஒரு பிள்ளை பாக்கியத்தை கொடுத்த தேவன், கண்ணீரை கண்ட தேவன், அன்னாலின் கண்ணீரை துடைத்த தேவன், ஒவ்வொருத்தருடைய கண்ணீரையும் நீங்கள் தொடங்க ஆண்டவரே. நீங்கள் மாத்திரமே மெய்யான தேவன் ஒவ்வொருத்தரும் அறிஞ்சுக்கொள்ள கிருபத்தாங்க ஆண்டவரே. நீங்கள் முழு பொறுப்படுத்தி நடத்துங்க. துதிகன மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம் இப்பிரேசுவின் மூலம் பிதாவே. எங்கள் சபை ஆராதனை நேரங்கள் ஞாயிறு காலை 5 மணிக்கும் 7 மணிக்கும் 9:30 மணிக்கும் மாலை 6:30 மணிக்கும் நடைபெறுகிறது. எங்கள் விலாசம் 18 ஜக்கரியா காலனி, முதல் தெரு, கோடம்பாக்கம், சென்னை 6024. உங்களுடைய ஜெப குறிப்புகளை தபால் மூலமாகவோ, வாட்ஸ்அப் மூலமாகவோ அல்லது மின்னஞ்சல் மூலமாகவோ எங்களுக்கு அனுப்பலாம். ஜெப வீரர்கள் உங்களுக்காக ஜெபிக்க காத்திருக்கிறார்கள். இந்த நிகழ்ச்சியை உங்களுடைய உதாரத்துவமான காணிக்கையினால் தாங்க விரும்பினால் திரையில் காணும் எங்கள் வங்கி கணக்கில் அனுப்பலாம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.